அன்பு நேயர்களே, வணக்கம். இன்றைய பதிவில் திருமணங்கள் குறித்து சில செய்திகளை, சில முக்கியமான செய்திகளை, அவசியமான செய்திகளை, அவசரமான செய்திகளை, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். அதற்கு முன்னால் நம்முடைய இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த செய்தி ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி. காஞ்சி பெரியவர் மிக அழகாக சொல்லுவார், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டு விடுகிறீர்கள். திருமணத்திற்கு இந்த முகூர்த்தத்தை நிர்ணயிக்கின்ற பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சில விஷயங்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கான காரணங்களையும் நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். இன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பையன்கள், பெண்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். நம்ம அந்த மேட்ரிமோனியல் அந்த காலத்தை பார்த்தாலேயே, எப்படி 40 வயது இந்த ஆண்மகனுக்கு ஆகிறது, நல்ல சம்பளம் இருக்கிறது, ஆனால் இன்னும் வரம் தேடி கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு பார்த்தோமென்றால் 32, 33, 35 வயது அவர்களும் வேலைக்கு இருக்கிறார்கள். இந்த தாமதம் எதனால் ஏற்படுகிறது? எல்லா இடத்துலையும் ஒரு குரல் நம்ம பார்க்குறோம், அதாவது சரியான பொண்ணு கிடைக்கலீங்க, தேடிக்கிட்டே இருக்கிறோம், சரியான பையன் கிடைக்கலீங்க, தேடிக்கிட்டே இருக்கிறோம், எத்தனை ஜாதகம் பார்த்தாச்சு, 500 ஜாதகம் பார்த்தாச்சு, 1000 ஜாதகம் பார்த்தாச்சு, புரோக்கர்கிட்ட எல்லாம் நிறைய பேர்கிட்ட கொடுத்தாச்சு, பணம் ஏராளமாக செலவு பண்ணியாச்சு. ஒருத்தவர் சொன்னார், 1 லட்சம் 1.5 லட்சம் நான் வந்து இந்த வரம் தேடுவதற்கான ஆயத்த பணிகளுக்கே நான் செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல, அந்த சரியான பெண் கிடைக்கணும், சரியான பையன் கிடைக்கணும்னா இது எந்த அடிப்படையில் இவர்கள் வந்து அதை நிர்ணயிக்கிறார்கள் என்று புரியவே இல்லை. நான் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதாலேயே சரியான பையனாக இல்லாமல் போய்விட முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. எவ்வளவோ நல்ல விஷயங்களை கோட்டை விட்டு விட்டு பின்னாலே கூட கஷ்டப்படுகிறோம், ஐயோ அந்த வரணையே முடிச்சிருத்துக்கலாமே, இப்படி இருக்கிறதே அப்படி என்று. என்ன காரணம்னு சொன்னால், முக்கியமில்லாத விஷயத்துக்கு முக்கியத்துவத்தை தந்து முக்கியமுள்ள விஷயங்களை கோட்டை விட்டு விடுவதால். நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், முக்கியமான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு முக்கியமாக இல்லாத விஷயங்களை நாமவே முக்கியமாக நினச்சிக்கிட்டு அதிலேயே ஒரு பிடி இருக்கிறதாலேயே ரெண்டு சாராரும் பல நல்ல விஷயங்களை கோட்டை விட்டு விடுகிறார்கள். இப்போ அது இல்லாமல் ஜாதகத்தில் வந்து நிறைய ஒரு குற்றம் சொல்லுகின்றார்கள். இந்த ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, களத்திர தோஷம் இருக்குது, தார தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது. இப்படி தோஷத்துக்கு கணக்காக கிடையாது. இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், எல்லாம் ஜாதகமெல்லாம் பார்க்குறோம் போகிறோம், இருந்தாலும் ஏன் பிரச்சனைன்னா, நான் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். அதுதான் பெரியவரும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த கல்யாண நாள் இருக்குது இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பதிவு. அந்த இடத்துல நம்ம ரொம்ப பேர் கோட்டை விட்டுறோம். அன்றைக்கு நாள் வந்து பார்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது திருமணத்துக்கான அந்த நேரம் இருக்குது இல்லையா, அந்த லக்ன நேரம், அந்த ராசி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஏனோ தானோன்னு வைக்கக்கூடாது. ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் ஏற்ற வகையில் இருவருக்கும் சந்திரபலம் இருக்கணும், இருவருக்கும் தாராபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் இருக்கணும். அதாவது தப்பான வதை தாரை, இந்த மாதிரியான தாரைகள் எல்லாம் வந்துடக்கூடாது இல்லையா. இது பார்த்திங்கன்னா நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து வச்சுக்கிறோம். அந்த பஞ்சாங்கங்கிறது ஒரு ஜென்ரலைஸ்டு சப்ஜெக்ட், ஆனால் நமக்கு அது ஏற்ற லக்னமாக, இன்றைக்கி ஒரு லக்னம் நல்ல லக்னம்னுட்டு கொடுத்துருப்போம், ஆனால் நம்ம மேஷ லக்னமாக இருந்தால் அந்த மேஷ லக்னத்துக்கு அந்த நல்ல லக்னமா என்பதை வந்து நம்ம யோசனை பண்ணி பார்க்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் சில சிக்கல்களெல்லாம் இருக்குது. ஒரு விஷயம் நீங்கள் வச்சுக்கிங்க, மகாபாரதத்தில் ஒரு கட்டம் இருக்குது, அந்த துரியோதனன் வந்து சண்டை போட்டு ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறான். 18 அக்ரோணி பெரிய படை தான் துரியோதனனுடைய படை. அப்புறம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க அவர்கிட்ட, பீஷ்மர், கர்ணன், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், கிருபர், இந்த மாதிரி பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவனுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல முகூர்த்த நாளை வச்சு அன்னைக்கு களபலி தரணும், அன்னைக்கு அதாவது அதனுடைய துவக்க பூஜை இல்லையா. எல்லாமே எப்படி வீடு கட்டுறதுக்கு ஒரு பூஜை, அதே மாதிரி அந்த காலத்தில் சண்டை கூட, தர்ம சண்டையை நடக்கும்போது அது ஒரு காரியம், அதுக்கு ஒரு பூஜை போட்டால் தனக்கு ஜெயம் வரும் அப்படின்ட்டு நினைக்கிறான். நினச்சிக்கிட்டு இதுக்கு நாளை பார்க்குறதுக்கு அவங்ககிட்டே 1000 பேர் இருக்கிறான். எப்பேற்பட்ட பிதாமகர் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியாத சாஸ்திரமா. ஆனால் இதில் யார் எக்ஸ்பர்ட்டாக அவனை தேடி வரான், அந்த எக்ஸ்பர்ட் எங்கே இருக்கிறான், பாண்டவர்கிட்ட தான் இருக்கிறான். அதாவது சகாதேவன், அவன் தான் ஜோதிடத்தில் நிபுணன், நாள் வச்சு கொடுக்குறதுல அவன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எதிரியாக இருந்தாலும் பரவாயில்லன்னுட்டு நாள் வைக்கிறதுக்காக அவங்ககிட்ட துரியோதனன் வர்றான். அவனுக்கு ஒரு அற்புதமான நாளை வச்சு கொடுக்குறான். அவன் கேட்குறான், டேய் பார்த்து தான் வைக்கிறியா அப்படின்ட்டு. கட்டாயமாக பார்த்து வைக்கிறேன், நான் வந்து சாஸ்திரத்தை மதிக்கிறவன், அப்போ இதில் வச்சா ஜெயிச்சுடுவேன் இல்லையா, கட்டாயமாக ஜெயிச்சிடுவேன். யார் இவன் தோக்கணும்,
இல்லையா? தன்னுடைய உயிரே போயிடும்னா கூட சரியான ஒரு நாளை வச்சு அவனுக்கு ஒரு ஜெயம் வர்ற மாதிரியான நாளை வச்சு கொடுக்குறான். அப்போது அந்த காலத்தில் அவன் கெட்டவனா நல்லவனா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு நாள் அந்த சாஸ்திர மரியாதை அவன்கிட்ட இருந்தது பார்த்தீங்களா? அந்த நாளை வைக்கிறான் சரியான ஆளுகிட்ட போய், அந்த சாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சவர்கிட்ட போயிட்டு அவனுக்கு தட்சிணை வச்சு ஒரு அற்புதமான நாள் அவன் இவனுடைய ஜாதகத்துக்கு வெற்றிகரமான நாளாக பார்த்து ஒரு நாளை வைக்கிறான். அதுக்கப்புறம் வந்து கண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த நாளை மாற்றிடுறார். என்ன மாற்றிடுறார் அவர் பாருங்கள், அந்த நாளில் அவன் பண்ணியிருந்தால் கட்டாயமாக ஜெயிப்பு தான். என்ன தான் கண்ணன் இவங்க பக்கத்தில் இருந்தாலும் கூட அது அவருக்கும் தெரியும். ஏன்னா அந்த சாஸ்திரப்படி அந்த முகூர்த்தத்தில் செஞ்சால் துரியோதனனுடைய அந்த தோஷங்களெல்லாம் நீங்கள் வெற்றி தரும், ஆனால் தெய்வம் அந்த மாதிரி விட்டுருதா, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் முன்னதாகவே அவன் அதை ஆரம்பிக்கிற மாதிரி செஞ்சிடறார். அப்போ தப்பான லக்னத்தில் ஆரம்பிக்கிறான். ஆனால் சொல்ல வர்றது அதுதான், ஒரு தப்பான நாள் பார்த்து அவனுடைய பூஜையை அவன் ஆரம்பித்து அவன் செய்ய வேண்டிய பணியை செய்ததினாலே தப்பான முகூர்த்தம் அல்லது அவனுக்கு தோல்வியை தரக்கூடிய முகூர்த்தமாக மாற்றினாரே தவிர சரியான முகூர்த்தத்தில் செய்யாமல் அவன் இருக்கும்படியே ஆயிடுச்சு. அப்போ அதில் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிங்க, நல்ல நாளை விட்டுவிட்டு அதற்கு வேறு ஒரு நாளை துரியோதனன் தேர்ந்தெடுத்தான், அவனுக்கு அது ஜெயமான நாளாக இல்லை. இதே தான் நான் சொல்ல வரேன். ஒரு தனி ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தை மாற்ற முடியாது, அதில் நிறைய எரரெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு முகூர்த்த காலம்ங்கிறது வைக்கிறது இல்லையா, அது ஏன் துல்லியமாக கொஞ்சம் நல்ல நேரமாக பார்த்து வைக்கலாமே, ஒரு முயற்சி தானே. ஆனால் நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நம்ம முதல்ல ஆடம்பர திருமணமாக போயிடுச்சு. முகூர்த்த நாளே வைக்கிறீங்க, அந்த முகூர்த்த நாளை அவ்வளோ பேரும் கூப்பிடுறீங்க, அவன் செருப்பு காலோட ஏறுறான், தள்ளிட்டாங்க போயிட்டு கையை கொடுக்குறாங்க, இது எப்படி? இது அந்த இருக்கிற தேவதைகளெல்லாம் அந்த இடத்துல இருக்குது, காப்பு கட்டிக்கிட்டு நேராக போய் அவன் ஹேண்ட்ஷேக் பண்ணுறான், இப்படியெல்லாம் நடக்குது இல்லையா? நிறைய பேர் முகூர்த்தம் வைக்கும்போது சரியான ஐயர் கிடைக்க மாட்டேங்கிறார், சரியான மந்திர விநியோகங்களெல்லாம் அங்கே ஆகிறது கிடையாது, எத்தனை பிரச்சனைகள் நடக்குது. அப்புறம் அங்கே தப்பு தானே வரும் இல்லையா? ஒரு தப்பான நேரத்தில் தப்பான காரியத்தை செஞ்சால் தப்பு நடக்காமல் சரியாக நடக்கும். இது இந்த அவகாசத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டால் என்ன, நம்ம என்ன பண்ணுறோம்னா நாலு கிடக்கட்டும், முதல்ல மண்டபத்தை பார்ப்போம், மண்டபத்துக்காரன் ரெண்டு நாளை தந்தால் அந்த ரெண்டு நாளை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நிர்பந்தம் வருது. நிர்பந்தம் வருகின்ற பொழுது என்ன என்ன இப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று கொடுத்து ராவகாலம் எமகண்டம் இல்லாத ஒரு நாளை சில பேர் அதையும் சேர்த்தே வச்சுடுறாங்க. இது ஒரு அதிர்ஷ்டமாக இருந்தால் ஓடி போயிடுது இல்லையா? அதிர்ஷ்டம் இல்லாத போது அதுவே அடி வாங்குது, பின்னாடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வாய்தான்னுட்டு போயிட்டே இருக்குது இல்லையா? அதை தான் அவர் சொன்னார், இந்த நாளை பார்க்குறது நம்ம கையில் இருக்குது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தை மாற்றவே முடியாது, பிறந்த ஜாதகத்தை மாற்றவே முடியாது. ஆனால் நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த நாள் நம்முடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது, அந்த நாளை நல்ல நாளாக வைக்கலாமே. அது நம்ம ஒரு சுருக்கமான ஒரு திருமணமாக, ஆடம்பரம் இல்லாத ஒரு திருமணமாக வச்சு பின்னாடி வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷன் கிராண்டாக வச்சு அழகாக செய்யலாமே. நல்ல நாள் என்பது நமக்கு வந்து அது இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். அந்த நாளிலே ஒரு முறையான ஒரு வைதிக காரியத்தோடு இந்த திருமணத்தை நீங்கள் ஒரு சின்சியராக நடத்தினீங்கன்னா மற்ற தவறுகளெல்லாம் கூட நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவிலே நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி. இந்த பதிவு பிடித்திருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.